நாளுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் புதிய தமிழகம் தலைவர் மற்றும் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் அவர்களுக்கும் குடியங்குளம் ஊர் பொதுமக்களும் குடியங்குளம் இளைஞர் அணி சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடியங்குளம் சார்பாக ராதானன் அவர்கள் டாக்டர் அவருக்கு மாலை அணிவிப்பார். ஊர் நாட்டாமை அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை போத்துவார். இன்னரடி நாட்டாமை நாகராஜன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை போத்துவார். இளைஞர் அணி சார்பக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் யாகபால் அவர்களுக்கு வருங்கால இளைஞர் அணி சார்பாக சுதாகர் அவர்கள் சால்வை அணிவிப்பார். முன்னாள் இளைஞர் அணி தலைவர் ரவீந்திரன் அவர்கள் சார்பாக அண்ணன் பன்னீர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை. தூத்துக்குடி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் புவேந்திரன் அவர்கள் இளைஞர் அணி துணைத்தலைவர் கொண்டாஜா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிக்கிறார்.
முன்னாள் எழுநிலை சார்பாக மகேஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சாலை பெற்றுவார். அவர்கள் முன்னிலை வைத்து இந்த பொதுக்கூட்டத்தை தருமாறு உங்களை அதாவது நமது நமது டாக்டர் ஐயாவை வணங்கி 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 மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மன்சூர் அலி பாய் அவர்களே, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துறை அவர்களே, தெற்கு மாவட்ட தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சுரேந்திரன் அவர்களே, மற்றும் மத்திய மாவட்ட ஒற்றுமட்டி நடராஜன் அவர்களே, மற்றும் நமது புதிய தமிழகத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் புதிய தமிழகத்தின் சொத்தங்களே, புதிய தமிழகத்தின் சொந்தங்களே, புதிய தமிழகத்தின் நிர்வாகிகளே, புதிய தமிழகத்தின் உறுப்பினர்களே, மற்றும் ஊர் பொதுமக்கள் இங்கு வந்திருக்கும் காவல்துறையினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கொடியங்குளம் கிராமம் 1995 ஆகஸ்ட் 31 இந்த நமது கிராமத்தை போலீஸ் அதாவது காவல்துறையினரால் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்ட இந்த எழுச்சி தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். அதாவது 23rd எழுச்சி தினமாக நடத்துகிறோம். அதற்கு வருகை தந்த அனைத்து எனது அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் நமது இந்த சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். 95 என்ன நடந்தது, அதாவது ஒரு 50 மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப உள்ள ஜெனரேஷன் இவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. இந்த கொடியமலத்திலிருந்து பஸ் போகும் போதும் வரும்போதும் நம்ம எத்தனை இன்னல்கள்ல எத்தனை இடைஞ்சல்கள்ல நம்ம சந்திச்சிருக்கிறோம் என்பது இந்த முன்னோர்களுக்கு உள்ளவர்கள்தான் தெரியும். அதாவது 50 மேல உள்ளவங்களுக்கு, இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஐயா. மேலும் நமது எல்லா மக்களும் இந்த 95 நடந்த சம்பவத்தை உணர்ந்து அது எப்போதுமே நம்மளோட உடம்புல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இனிமேல் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் அந்த சம்பவம் நடக்காது. நீங்க எல்லாம் 2 பைசாவுக்கு அங்க எங்க போனீங்கன்னா பழைய கோடி கதவு திறன்னு 2 அங்கிருந்து எல்லாம் நடக்கும் அந்த சம்பவம். அதனால் தயவு செய்து நாம் எல்லோரும் இந்த புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயாவுக்கு நாம் அனைவரும் நல்லபடியா நம்ம ஒத்திருந்து உழைச்சி டாக்டர் ஐயாவை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப அனைவரும் பாடுபட வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 2019 நமது ஐயா டாக்டர் ஐயா பாராளுமன்றத்தில் அவர் ஒரு தலைவராக பணியாற்ற வேண்டும் என்று நான் ஆண்டவரையும் தெய்வத்தையும் வேண்டுகிறேன். அதுபோல எல்லா மக்களும் இந்த உணர்வு வேணும். நாம் எப்படி கர்வ காட்டுல ஓடி ஒளிந்தோம், நாம் எப்படி 2 மாதமாக வயிற்றுப்பிள்ளைக்காரியும் ஓடுறா, பொங்கரி பிள்ளையும் ஓடுறா, கைப்பிள்ளைக்காரியும் ஓடுது, கிள்ளடுகட்டையும் ஓடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படும் போது ஐயாவை போய் கோயம்புத்தூர்ல போய் கூட்டிட்டு வந்தீங்க, ஐயா நீங்க வந்துதான் எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு தலைமை தாங்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் என்னைக்கும் உடம்புல இருக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும். நாம் எல்லோரும் இந்த சமுதாயமும் நம்மளோட புதிய தமிழகமும் தமிழகத்தில் புதிய தமிழகம் மத்தியிலும் புதிய தமிழகத்தில் நம்ம டாக்டர் ஐயா அங்கு ஒரு MP வர நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து எல்லோரும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் பாடுபட்டு டாக்டர் ஐயாவை டெல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்ப நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆளுநர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஒப்பற்ற சாலை தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் உங்களிடம் சிறப்புரையாற்ற ஆடுவார்.
எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. கொடியம்பலம் தாக்கப்பட்ட 23rd ஆண்டு நினைவுகளத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புள்ள கொண்ட கொடியம்பலம் தேவேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞரணி மாணவர் நண்பர்களே, நாட்டாமை அவர்களே, ஆகஸ்ட் 31ஆம் தேதி நம்முடைய கொடியம்பலத்தில் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டும் என்ற முயற்சி எடுத்து 2 நாள் சுற்றுப்பிரயாணமாக நேற்று மாலை 6 மணி அளவிலே சபலாப்பேரியில் துவங்கி இன்று 2வது நாள் ஒட்டடன்பட்டியிலே துவங்கி நாம் கொடியம்பலம் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு கொடியம்பலத்தில் இது ஒரு சாதாரணமான கூட்டமாக அல்ல, மாநாடுகள் போன்ற ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நம்முடைய கொடியம்பலம் இளைஞரின் நண்பர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் நேரத்திலே வந்த பொழுது கூட நான் இப்படி ஒரு சேர எல்லா முகங்களையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பல பேர் வெளிநாடுகளுக்கு பல வருடங்களுக்கு சென்றவர்கள் கூட இன்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருப்பதை நான் பார்ப்பதிலே மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இன்னும் கூட கொடியம்பலத்திலே இருந்து பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரின் நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி எங்கிருந்தாலும் இந்த தேதிக்கு இங்கே வருவதை அவர்கள் ஒரு கடமையாக கருத வேண்டும். பெரும்பாலான நண்பர்களை நான் பார்க்கிறேன், ஆனால் இன்னும் பல பேர் மேலை நாடுகளிலே நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், வரக்கூடிய ஆண்டு முதல் இது ஒரு கொடியம்பலம் கிராமம் மட்டும் நடத்தக்கூடிய விழாவாக இருக்காது, ஒட்டுமொத்த தேவேந்திரவளம் மக்களும் இங்கே கூடக்கூடிய ஒரு விழாவாக மாற்றுவதற்கு நான் முடிவு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் எத்தனையோ கிராமங்கள் இந்தியாவிலே இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கிறார், தமிழகத்திலே கூட பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதிப்புகளிலே இருந்து அவர்கள் மீண்டெழுந்து வரவில்லை. ஆனால் அந்த பாதிப்புகளிலே இருந்து மீண்டெழுந்து வந்திருக்கக்கூடிய கிராமம் கொடியம்பலம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு கிராமம் மட்டும் மீண்டெழுந்து வரவில்லை, ஒரு கிராமத்திலே வாழக்கூடிய தேவேந்திர மக்கள் மட்டும் மீண்டெழுந்து வரவில்லை,
தமிழகத்திலே மட்டுமல்ல கடல் கடந்தும் தேவேந்திரவுல வேளாளர்கள் ஒரே அணியிலே திரள வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி ஒட்டுமொத்த தேவேந்திரவுடைய எழுச்சிக்கும் காரணமாக அமைந்ததுதான் கொடியங்குளத்தினுடைய எழுச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும். பல சம்பவங்கள் எண்ணற்ற இதை விட மோசமான சம்பவங்கள் நடந்திருக்குது. 1957 இம்மானுவேலுடைய நிகழ்ச்சியின் போது சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனையோ கிராமங்களில ஆடு மாடுகளோடு கிராமங்களை விட்டுவிட்டே போன சம்பவங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சமூக எழுச்சி ஏற்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் கொடியங்குளத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறை இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த கொடியங்குளம் பாதிப்புக்கு நான் பார்க்கப்பட்ட பிறகுதான் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இளைஞர்கள் என்று கருதாமல் ஆயிரக்கணக்கான கிராமங்களை சுற்றுப்பிரயாணம் செய்து நாம் அரிஜனங்கள் அல்ல, ஆதிராவிடர்கள் அல்ல, எஸ்சி அல்ல, தாண்டவர்கள் அல்ல, இந்த மண்ணை ஆண்ட மருதநல மக்கள், சேர சோழ பாண்டிய வம்சம், தேவேந்திரவுல வேளாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றை அடையாளத்திலே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று கொடியங்குளத்தை சுட்டிக்காட்டி, கொடியங்குளத்திலே ஒரு கிராமம் அளிக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி, இந்த கிராமத்துக்கு கொடியங்குளத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல நமக்கு யாருக்கும் வந்துவிடக் கூடாது அப்படி என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று ஊரூராக சென்று அந்த மக்களை சந்தித்தேன், பேசினேன். மக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை இருந்தவர்கள் எல்லா கட்சிகளுடைய கொடிகளை இறக்கினார்கள், எல்லா அடையாளங்களையும் திறந்தார்கள், ஒரே அடையாளத்திலே ஒன்றுபட்டார்கள், அதுதான் தேவேந்திரவுல வேளாளர் என்ற அடையாளம். கொடியங்குளத்துக்கு பாதிப்பு ஒன்று என்பதில் மாற்றமில்லை. நான் செப்டம்பர் 1 1995 கொடியங்குளம் தாக்கப்பட்ட அடுத்த நாள் நான் வந்த போது கண்ட காட்சிகள், வீடு வீடாக சென்றேன், வீட்டிலே இருந்த அனைத்து பாத்திரங்களும் கோடாரியை வைத்து துண்டாக்கப்பட்டிருந்தது, தங்க பாத்திரங்கள் அத்தனையும் சேதப்பட்டிருக்கின்றன, பெட்டி படுக்கைகள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டு கிடந்தது, டிவிகள் உடைக்கப்பட்டு கிடந்தன, ரெக்கார்ட் பிளேயர்கள் உடைக்கப்பட்டு கிடந்தது, அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு கிடந்தது, அரசாங்கத்தினுடைய ரேஷன் கடை விட்டு வைக்கப்படவில்லை, போஸ்ட் ஆபீஸ் கூட விதிவிலக்கில்லை, ஏன் ஒரு நாய் கூட சுடப்பட்டு கிடந்தது, இந்த அருகாமைக்குரிய கிணத்தில பெட்ரோல் ஊட்டப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய சம்பவம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். அதை நான் எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு அரசனுடைய கவனத்தை ஈர்த்து, தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவத்தை இந்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதே ஆண்டில் அக்டோபர் 6 சென்னையிலே மிக பிரம்மாண்டமான பேரணி நடத்தி, டிசம்பரிலே டெல்லியிலே பேரணி என்று தொடர்ச்சியாக நம்முடைய கொடியங்குளத்துக்கு ஏற்பட்ட அந்த அபலத்தை, பாதிப்பை, அந்த துன்பத்தை அனைத்து மக்களுக்கும் நாம் எடுத்து சொல்றோம். அந்த வகையிலே கொடியங்குளம் என்பது தேவேந்திரவுல மக்களுடைய வாழ்க்கையில்
நடந்த ஒரு துன்பமான சம்பவம். ஆனால் அதுதான் வாழ்க்கையை தேவையான மக்களுடைய தலைவிதியே மாற்றியமைப்பது என்று சொன்னால் மிகையாகும். ஒரு கிராமத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. எவ்வளவோ தாக்கப்பட்டார்கள். நான் வடக்கே இருந்த இந்த கிராமத்துக்கு உள்ளாக நுழைந்த பொழுதே வடக்கறிஞர் உஷாவுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு கல்லூரி மாணவி கிழிந்த ஜாக்கெட்டோடு அவருக்கு மடித்த கண்ணி, அதுபோன்று ஒவ்வொரு தாய்மார்களும் மடித்த கண்ணீர்கள் நம்முடைய தேவேந்திரோட மக்களின் மத்தியில், தமிழகத்தில் கூட அனைத்து தேவேந்திரோட மக்களின் மத்தியில் கண்ணீரை வடிக்க வைத்தது. தேவேந்திரோட மக்களுக்காக, குடியமுடத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே இருந்து, விருதுநகரில் இருந்து, சாத்தூரில் இருந்து, ராஜபாளையத்திலே இருந்து, திருநெல்வேலியில் இருந்து, தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் அரிசியாக, பழங்களாக, பணமாக கொண்டு குவித்தார். இதுவும் அந்த காலகட்டங்களில், இப்பொழுது வேண்டும் என்று சொன்னால், வெள்ளம் வந்தால், சுனாமி வந்தால், படலம் நின்று பாதி எல்லா உதவிகளும் போகின்றன. ஆனால் 23 வருடங்களுக்கு முன்பு, அதுவும் பட்டியல் சாதி என்று அழைக்கப்படக்கூடிய, அரிஜன் என்று அழைக்கப்படுது, தாழ்த்தப்பட்டவர் என்று பட்டியல் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு, அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் போர் கொடுத்தார்கள், கடன் கொடுத்தார்கள், உதவி புரிந்தார்கள், அவர்களுக்காக சென்னவரிடமிருந்து போராடினார்கள், இன்னும் உயிர் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆகஸ்ட் 31 குடியிருப்பில் ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்புதான். எனவே வரலாற்றில் குடியிருப்புக்கு வந்து ஒரு தனி வரலாறு. இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள், நாம் ஏன் தாக்கப்படுகிறோம், நாம் ஏன் பாதிக்கப்படுகிறோம், நாம் ஏன் ஒடுக்கப்படுகிறோம், பல பேர் பல கருத்துக்களை முன்வைத்தார், பலர் பாதைகளை காட்டினார்கள். நாம் எஸ்சியாக இருப்பது நமக்கு அவமானம், நாம் ஏன் இந்த ஜாதியிலே பிறந்தேன், நான் முஸ்லீமாக மாறிவிடலாமா, வேறு எங்காவது சென்று விடலாமா, வேறு ஏதாவது மதத்துக்கு மாறலாமா, ஆளாருக்கு ஒரு கருத்துக்களை முன்வைத்தார். அப்போதுதான் நான் சொன்னேன், நமக்கு தீர்வு வெளியே கிடையாது, நம்மிடத்திலே தான் இருக்கு, உள்ளே தான் இருக்கிறது. நமக்கு உண்டான நிவாரணத்தை வெளியே தேட வேண்டாம். நமக்கு உண்மையான விடுதலையை நம்முடைய சக்தியை திரட்டியே செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த சக்தியை நாம் உணராமல் இருக்கிறோம், நம்முடைய மதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய மதிப்பும் மரியாதையும் தவறுதலாக, குறிப்பாக இந்த திராவிட இயக்கங்களாலே நம் மீது ஆதிராவிடர் என்று ஒரு புத்தரை குத்தப்பட்டு விட்டது. என்ன செய்வது? ஒரு வேலைவாய்ப்பிற்காக சான்றிதழ் போகின்ற பொழுது, நீ ஆதிராவிடதான் என்று சொன்னால் எப்படியோ நம்முடைய பிள்ளை படித்து மேலே வரட்டும், அவர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்பது வேறு விஷயம். சரி, இந்த சான்றிதழ் வைத்தாவது ஏதாவது ஒரு சத்துணவு அமைப்பாளராக, ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக, ஒரு டிரைவராக, ஒரு கண்டக்டராக, ஒரு ஆசிரியராக, அல்லது ஒரு வியாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன செய்வது? இங்க கிராமத்தில் எந்த விதமான வேலையும் இல்லை. தூத்துக்குடியில மழை இல்லை. இந்த பகுதியிலே எந்த விதமான நிலம் இருந்தாலும் கூட விளைச்சல் கிடையாது. எனவே எப்படியாவது ஒரு சான்றிதழ் வாங்கிக் கொள்வோம் என்று அந்த நேரத்தில் எப்படி ஒரு மருத்துவமனைக்கு செல்லுகின்றதற்கு முன்பாக ஒரு பாட்டி, இந்த வைத்தியத்தை சொன்னால் அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிட்டால் வைத்தியம் சரியாக அதை சாப்பிடுவோம், இன்னொன்றை செய்து வந்தால் அதை செய்வோம். அதுபோல ஒரு வழி இல்லாமல் ஆதிராவிடர்கள் என்று நீங்கள் சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னால் வாங்கிக் கொண்டோம். அறிவியல் என்று சொன்னால் அதையும் வாங்கிக் கொண்டோம். எஸ்சி என்று சொன்னால் கேள்வி கேட்காமல் வாங்கிக் கொண்டோம். நாம் என்ன, நம்முடைய மூதாதையர் என்ன பேர்ல இருந்தார், நாம் அறிஞர்களாகவே இருந்தோமா, நாம் ஆந்திராவில் இருந்தோமா என்று கேள்வி கேட்பதற்கு நேரம் இல்லை.
அதற்குண்டான காலம் அப்பொழுது இல்லை. நான் இந்த குடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகுதான் இரண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைத்தேன். நாம் யாருடைய உதவியும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நாமத்தான் குறிந்திருக்கிறோம். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நிச்சயமாக எதிரிகள் ஓடுவார்கள் என்று ஓடினார்கள் எதிரிகள். நாம் தான் தலையிலே இருந்த துண்டை இடுப்பிலே கட்டினோம். துண்டு தலையிலே இருக்கட்டும், இடுப்புக்கு போக வேண்டாம் என்று சொன்னோம். தலையிலே துண்டு இருந்து நீ மற்றவர்களுக்கு பல்லக்கு தூக்கக்கூடியவராக இருக்காதீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எண்ணி பாருங்கள். நீ எல்லா கொடியும் தூக்கிவிடுற, உன்னை உயர்த்திருக்க ஆர்வம் இல்லை, உன்னை உயர்த்திருக்க உங்க பாதுகாப்புக்கு ஆர்வம் இல்லை. எனவே எல்லா கொடியும் இறக்குங்க, ஒரு கொடியை மட்டும் ஏற்றுங்கள். சிறப்பு பெற்றிருந்த கொடி என்று அந்த ஒரு கொடி மட்டுமே எல்லா கிராமங்களிலும் பறந்தது. அதனால்தான் இங்கே குடியினத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஒரு கொடி மட்டும் வருது அங்கே யாரும் அந்த கிராம நம்முடைய தேவேந்திர மக்களை தொடுவதற்கு துணிவு கிடையாது. இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். முதலில் போல இவர்களை பிரித்தாட முடியாது. நீ ஒன்றாவது கட்சி, இரண்டாவது கட்சி, மூணாவது கட்சி, நாலாவது கட்சி, அஞ்சாவது கட்சி என்று பிரிக்க முடியாது. இவர்களை பொழுது எல்லோரும் ஒரே கட்சியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வலுவான தலைமை இருக்கிறது. மூலையை போல அடுத்து போட்டுவிட்டு போய்விட முடியாது, சூறையாடிவிட முடியாது, இழிவுபடுத்த முடியாது, கொச்சைப்படுத்த முடியாது. இப்போது தட்டி கேட்பதற்கு ஒரு தலைமை வந்திருக்கிறது என்ற உணர்வுகள் வெளியே வந்த பிறகுதான் நம்முடைய மக்களுக்கு தமிழ்நாட்டில பாதுகாப்பு வந்தது. எனவே எல்லாமே இந்த ஆகஸ்ட் 31 இருந்தான் துவங்கி இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் அடுத்த ஆண்டு முதல் ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய எழுச்சி தினமாக இதே கொடியுங்குளத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய நினைவு தினமாக. எனவே இனிமேல் இந்த கூட்டமாக இருக்கார். இது வந்து இனிமேல் மாநாடாகத்தான் இருக்கும். ஒரு நாள் இரண்டு நாள் தங்கி தங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் இங்கே கொட்டி தீர்த்து அவர்கள் தங்களை புதுப்பித்து செல்வதற்கு உண்டான ஒரு புண்ணிய பூமியாகத்தான் இனிமேல் கொடிய மூலம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு சொல்லுவார்களே, மண்ணுக்கு என்ற ஒரு வீரம், மண்ணுக்கு என்ற ஒரு பெருமை. எனவே கொடிய மூலத்துக்கு நீங்கள் உணர்கிறதே இல்லையோ, உங்களுடைய மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வீரம் இருக்கிறது. இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதி இருக்கிறது. இந்த மண்ணின் விதத்தை இது இதிலே போடப்பட்ட விதைதான் 96 நான் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்த குடியீட்டு கழகம் கட்சி வந்தது. இன்று சட்டமன்றத்திலே இப்பொழுது வேண்டுமென்றால் நாம் கண்டிக்கப்பட்டு 493 வாக்குகளிலே வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் அப்படி செய்ய முடியாது. வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக நம்முடைய புதிய தமிழகத்தினுடைய காலகட்டம் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்ன, நான் வெற்றி பெறவில்லை, அதற்காக நான் முடங்கியா போய்விட்டேன், அதற்காக பேசாமலா இருந்து விட்டேன். இந்த 2 காலம் ஏன் வரவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரியும். நம்முடைய தாய்மார்கள் போன உடனேயே அவர்கள் கண்ணீர் எடுப்பார்கள், ஆதங்கப்படுவார்கள், மனசுக்கு அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். எனவே கொஞ்சம் ஆறுதல் அடையட்டும், அதற்கு பிறகு பார்ப்போம் என்று. இந்த 2 வருடத்தில் இந்த 5 காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் 2011-16 வரையிலும் முதலாவது நம்முடைய சட்டமன்ற தொகுதி 2 ஒன்றியங்கள் கயத்தாரும் ஓட்டப்படாரும். ஆனால்
2011 பிறகு மூன்று ஒன்றியங்கள் உள்ளடங்கிய சட்டமன்ற தொகுதி. காரின் மூலம் தூத்துக்குடி மாநகராட்சி ஓட்டப்படாதம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகுதி, பல்வேறு சமுதாய மக்களை உள்ளடக்கிய தொகுதி. இன்னும் சொல்ல போனா தேவிகளுடைய எண்ணிக்கை கூட முதலிட கூட குறைந்தது. நாம் வெற்றி பெற்றோம். 5 ஆண்டு காலத்தில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல், ரோடு இல்லாதவர்களுக்கு ரோடு, குடிநீர் இல்லாத கிராமத்தில் குடிநீர், தண்ணீர் தொட்டி இல்லாத கிராம தண்ணீர் தொட்டிகள், ரேஷன் கடைகள் இல்லாத ரேஷன் கடை, லைப்ரரி இல்லாத லைப்ரரி, பள்ளிக்கூட கட்டடங்களுக்கான பள்ளிக்கூடங்களுக்கு இருந்து பேவர் பிளாக்குகள், கட்டுமை இல்லாத கட்டடங்கள் என்று எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்தோம். ஆனால் இன்னும் 2016 முன்பாக 15 ஆண்டு நவம்பர் 8 பெய்த மழை தூத்துக்குடியினுடைய மாநகராட்சிகள் முத்தமாள் கல்வி ஏறக்கூடிய 3000 வீடுகள் நீரிலே மூழ்கின. கமிஷனர் வரவில்லை, அமைச்சர்கள் வரவில்லை, அன்றைய கலெக்டர் வரவில்லை. நீதிமன்றத்துக்கு நானாக சென்று 5 முறை நானே வாதாடி 1500 பம்புகளை வைத்து தண்ணீரை வெளியேற்றி அவர்களை மீண்டும் குடியமர்த்தினோம். எல்லா பகுதியிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாரம் பகுதியில எண்ணற்ற கிராமங்கள் நீரில பயிர்கள் மூழ்கி நஷ்டமாச்சு. அதையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பயிர் இழப்பீடுகள் வந்தது. எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். ஆனா தேர்தல் நேரத்தில் அந்த சாதனைகள் பேசவில்லை. 250 ரூபாய் மட்டுமே பேசியது, எல்லாம் மறந்துட்டான். இப்ப 2 இடத்துல என்ன இருக்குது, இங்கு ஒரு 10 கிராம் இருக்கும் குளத்துமேட்டுல ஐயா காத்தாடி குணம் நட்டாங்க. ஏன் 5 வருஷம் நட்ட முடியலையே? 2011-16 வரலும் தலைகளாக நின்று பார்த்தாங்களே, காத்தாடி போட முடியலையே. இல்லை 2 வருஷத்துல எப்படி செய்ய முடியுது? அப்ப கேட்பாரற்ற நிலை. கீழக்கோட்டைக்கும் கைலாசபுரத்துக்கும் போன அப்ப சொன்னாங்க, குளத்து ஏரியை உடைச்சு சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக குளக்கரையை உடைச்சு காத்தாடி போட முடியும்னா எந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து எளிதாக நினைத்திருக்கிறார். இதெல்லாம் வெறும் 490 வாக்குகள் குறைந்தனுடைய விளைவா? ஆனால் இதையெல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிறோம். நாம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய தமிழகம் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை ஈட்டும். எனவே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய மக்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 முக்கியமான விஷயங்களை முன்வைத்து நான் கடந்த 2 ஆண்டு காலத்திலே மாநாடுகளை நடத்தி வருகிறேன். அதுவும் அன்று போட்ட விருதுதான், 95 ஆகஸ்ட் மாதம் குடிமுகத்திலே போட்ட விருதுதான். ஒன்று பள்ளர் என்றும் குடும்பர் என்றும் காலாடி என்றும் மூப்பர் என்றும் 6 விதமான பெயர்களை அழைக்கப்படக்கூடிய மக்கள் தேவேந்திரோட வாழாளர்கள். ஏன் 6 பேர்ல அழைக்கணும், ஒரே பேர் அழைக்க வேண்டும்? தேவேந்திரோட வாழ்ந்து அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான். 2வது அதே போல அதை விடவும் முக்கியம், தேவேந்திரோட வாழாவுடைய வரலாறு என்ன? இங்கே பல இடங்களில் இளங்கலை முதுநிலை படித்திருப்பீர்கள். தொல்காப்பியத்தினுடைய வரலாற்றில், தொல்காப்பியத்தினுடைய அந்த காப்பியத்தில் மக்களை பற்றி சொல்லுகிறார்கள். இன்று எழுதப்படல, 5000 வருஷம் என்று சொன்னால் எத்தனை தலைமுறை என்று எண்ணிப்பார்கள். ஒரு தலைமுறை 30 வருஷம், 100 வருஷத்துக்கு 3 தலைமுறை, 1000 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்து 30. எனவே
நூற்றுக்கணக்கான தலைமுறைகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் அந்த தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் மக்களை ஐந்து விதமாகத்தான் சொல்லுகிறார். சாதி இல்லை. ஒன்று, மலைப்பகுதியிலே வாழ்ந்த மக்கள் முல்லை நிலத்தை சார்ந்தவர். மலையிலே இருந்து இறங்கி ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய தரை புல்வெளியிலே இருந்தவர்கள். குறிஞ்சி, குறிஞ்சி மேலே தலையில மறைந்த குறிஞ்சி நில மக்கள். தரைப்பகுதிக்கு வந்தவர்கள் முல்லை நில மக்கள். மலையில குறிஞ்சி நில மக்களாக இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு முல்லை நிலம் என்று அழைக்கப்படக்கூடிய மேய்ச்சலுக்கு வருகிறார்கள். அப்படியே மெல்ல மெல்ல எங்கெல்லாம் நீர் வளம் இருக்கிறதோ, மேட்டு பகுதியில் நீர் வளம் இருக்காது, தாழ்வான பகுதிகளில் தான் நீர் வளம் இருக்கும். எனவே ஆற்றுப்படுகைகள் எங்கே நீர் தங்குகிறதோ அங்கே தங்கி உலகத்திற்கு முதல் முறையாக விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். நெல்லை அறிமுகப்படுத்துகிறது தான் தேவேந்திர வேளாளர். அவர்கள் தான் மருதநல மக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர்கள் தான் மருதநல மக்கள். எனவே 5000 ஆண்டு காலத்துக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த தொல்காப்பியத்தில் மருதநல மக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் நம்முடைய தேவேந்திர வேளாளர். அப்படி பெருமையோடு சொல்லப்பட்ட அந்த தேவேந்திர வேளாளர்களை 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயருடைய காலத்துல கொண்டு போய் எசைப்பட்டியில சேர்த்தான். அன்னைக்கு வந்ததுதான் நமக்கு உண்டான பாதிப்பு. எஸ்சின்னு ஒரு முத்திரை குத்துறோம்னு ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய பார்வையில இவன் தகுதி இல்லாதவங்கிற ஆயிப்போம். வாத்தியாரா இருந்தா எஸ்சி வாத்தியார், சத்துணா எஸ்சி, எஸ்சி. அப்போ எஸ்சி என்பதை தகுதி இருந்தாலும் தகுதி இல்லாவிட்டாலும் ஒரு குத்தக்கூடிய ஒரு முத்திரையா போச்சு. எனவேதான் இந்த முத்திரை நம்மோடு புகட்டும் வரக்கூடிய நம்முடைய சந்தைகளுக்கு அந்த முத்திரை எந்த காரணத்துக்கொண்டும் வரக்கூடாது. எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடுகள் தேவேந்திரர்களோ வேளாளர் என்ற பெயரிலேயே கிடைத்திட வேண்டும். எனவேதான் எஸ்சி பெட்டியில ஆதிராவணர் என்ற பெயரை நீக்கி இதர பிற்பட்டோரை சேர்த்து எங்களுக்கு உண்டான உரிமையை வழங்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் வந்து மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் கடந்த அக்டோபர் மாதத்திலே சென்னையிலே, அதுக்கு பிறகு விருதுநகர்ல மாநாடு, இந்த அதை தொடர்ந்து டெல்லியிலே மாநாடு நடத்தினோம், உத்தராத்திரை பொங்கல் மாநாடு நடத்தினோம். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 15 வருடம் முதல் 45 வயதுக்கு உட்பட்ட இளைஞருடைய மாநாட்டை திருச்சியிலே நடத்துகிறோம். எனவே இந்த இரண்டும் தான் நம்மை மொத்தமாக நம் மீது இருக்கக்கூடிய ஒரு முத்திரை, ஒரு களங்கம், ஒரு கருப்பு. இந்த சமுதாயத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில நாம் இந்த கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து மாநாடுகளை நடத்துகிறோம். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாதுல்ல, பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகளை எஸ்சி என்று பிரித்து பார்க்கக்கூடியவர்கள், தனிமைப்படுத்தக்கூடியவர்கள், கல்லூரியில பார்க்கக்கூடியவர்கள், தனியார் இடத்துல வேலை பார்க்க சென்றால் நீ என்ன ஜாதி, அதை தெரிந்து கொள்வதற்காக சர்டிபிகேட் கொண்டு வர சொல்லுவாங்க. எஸ்சி என்று இருந்தால் உடனடியாக என்ன தகுதி என்று கூட பார்ப்பது கிடையாது, உங்களுக்கு சொல்லிவிடுறோம் அப்படின்னு. தூத்துக்குடியில எத்தனையோ ஃபேக்டரியில் தான் செஞ்சது. எத்தனை ஃபேக்டரியில நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த எஸ்சி என்று உள்ளே வைத்து அதுக்கு எதிரான மனநிலையை இருந்த காரணத்தினால் தான் நாம் பல வாய்ப்புகள் எல்லாம் நடந்திருக்கிறோம். எனவேதான் நாம் ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியலுக்கு செல்வதன் மூலமாக ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு உயர்கிறோம். சாதி ரீதியாகவே உயர்வை அடைகிறோம். அதுதான் நம்முடைய அடுத்த கட்ட நோக்கம் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் தெளிவுபடுத்துகிறோம். எந்த காலத்துக்கு எஸ்சி என்ற பட்டத்தோடு வேண்டுமென்றால் ஊருக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் ஏதாவது பதவிக்கு போறாமே தவிர அது சமுதாயத்துக்கு உண்டான மதிப்பையோ மரியாதையோ அந்தஸ்தையோ கொண்டு வரார். எனவேதான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கௌரவம் வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐ பட்டியிலிருந்து வெளியேறிய தீர வேண்டும் என்ற அடிப்படையில நாம் இந்த மிகப்பெரிய அந்த லட்சியத்தையும் எடுத்திருக்கிறோம். எனவே கொடியங்குளத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த 23 ஆண்டு காலத்தில் இந்த
உங்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய மக்களுக்கு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தபொழுதும் நீங்கள் முன்னின்று போராடி இருக்கிறீர்கள். அதே போல இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் நீக்கம், ஜாதி ஒழிப்பு, எஸ்சி என்ற ஒழிப்பு, இதுக்காகவும் நம்முடைய குடியுள்ள மக்கள் வீராங்கனைகளாக முன்னணி சக்திகளாக நீங்க தான் நிற்கணும். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, அக்டோபர் 6ஆம் தேதி குடியுரிமை நிகழ்ச்சிக்காக 95ஆம் ஆண்டு சென்னையிலே மெரினாவில் பேர் நிறுத்தி அதற்கு பிறகு கூட்டம் இப்படித்தான் தொடங்கி கொண்டிருந்தது. கூட்டம் தொடங்கின ஒரு மணி நேரத்தில் என்ன கூட்டம் கலந்து ரெண்டு பேர் சுப்பிரமணியம் சிவா ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து ஒருத்தர் காயத்தோடு போட்டாங்க, ஒருத்தர் வந்து இறந்து போட்டாங்க. காயத்தோடு பாதி இருந்தவர் உடனடியா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போச்சோம். கண்ணு முன்னால பார்த்தா ஐயா வந்து பஸ்ஸுக்கெல்லாம் போலீஸே தீ வைக்கிறாங்க வந்து பாருன்னு சொன்னாங்க. போய் வந்து பீச் வகையில பார்த்தோம், அப்படி நடந்துட்டு இருந்தது. கூட்டம் எல்லாம் கலந்தது. ஆனால் என்னை சுற்றி நின்று கொண்டு வந்தவர்கள் கொடிய மதத்தினுடைய தாய்மார்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே பாதிப்புகள் வந்த பொழுதும் கஷ்டங்கள் வந்த பொழுதும் ஆண்களெல்லாம் கூட போன பிறகும் கூட உறுதியாக சுற்றி நின்று பாதுகாப்பாக அரணாக நின்றவர்கள் நம்முடைய கொடிய மதத்தினுடைய தாய்மார்கள். எனவே அந்த அளவிற்கு நம்முடைய மக்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் உங்களுக்கு வரலாற்று கடமை இருக்கு. அதிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த சமுதாயம் உங்களை வைத்துத்தான் ஒரு அடையாளப்படுத்திருக்கு. அடுத்த கட்டத்துல இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை, எஸ்சி என்ற அந்த பட்டத்திலே இருந்து அந்த இழிவிலே இருந்து விடுதலை வைக்க வேண்டிய பொறுப்புக்கான போராட்டத்திலையும் கொடியங்களும் தாய்மார்களும் கொடியங்களை எழுந்த மக்களும் பெரியவர்களும் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் இந்த எழுச்சி நாளிலே நான் உலகத்திலே கேட்டுக்கொள்வது என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி மீண்டும் அடுத்த ஆண்டு நான் சொன்னது போல இனிமேல் இந்த 30 ஆகஸ்ட் 31ஆம் தேதி தேவேந்திரவர்களுடைய எழுச்சி தினமாக தமிழ்நாடு எங்கும் அனுசரிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டி இதே இடத்துல தேவேந்திர வேளாண்களை ஒருங்கிணைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி அக்டோபர் 6ஆம் தேதி நடக்கும் திருச்சி மாநாட்டுக்கு நம்முடைய கொடியம்பலத்திலிருந்து இளைஞர்கள் பெரிய திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.